கஷ்டம் வந்திருக்கு. இப்ப சங்கீத நாடக அகாடமியா நான் வாங்கினேன் அப்துல் கலாம், அது ரொம்ப ரொம்ப இந்த அவார்டு நான் வந்து அந்த அவார்டு வாங்குறதுக்கு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். மிஸ்டர் அப்துல் கலாம் அவங்க கையால வாங்கினது வந்து ரியலி வெரி மச் ஹானர்ட். அது ரொம்ப அதுக்கு என்னோட வாழ்க்கையில லைஃப்ல அது ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அப்துல் கலாம் அது ஒரு பெரிய ரெகக்னிஷன், ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் இல்லையா இல்லையா, ரைட். அப்புறம் நீங்க வந்து இந்த ஜுகல்பந்தி கான்செர்ட்ஸ்லாம் பத்தி சொன்னீங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. ஜுகல்பந்திங்கிறது ரொம்ப நார்த் அண்ட் சவுத் மீட்னு சொல்றது, நிறைய லாட் ஆஃப் கான்செர்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வாசிச்சிருக்கேன். ஆல் த சாஃப்ட்வேர்ஸ் நார்த் இந்தியாவில் ஹரிபிரசாத் சௌராசியா, அம்ஜத் அலி அண்டு ஜாகிர் ஹுசேன் கூட பண்ணியிருக்கேன். பிளே லாட் ஆஃப் கான்செர்ட்ஸ் நிறைய வாசிச்சிருக்கேன், வாசிட்டு இருக்கேன். சரி, ஸோ இப்போ கூட விஸ்வமோகன் பட்டோட வாசிச்சிருக்கேன். அது ஒரு ரவிசங்கர் சாருக்கு ஒரு கச்சேரி வாசிக்கிறதா இருந்தது. ரவிசங்கர் சார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லணும். 80s மியூசிக் அகாடமியில் ஒரு கச்சேரி வாசிச்சிருந்தேன் மகாராஜா சந்தானம் சாருக்கு. அந்த கச்சேரியை அன்னைக்கு ரவிசங்கர் ஜி வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அது 80s அந்த கான்செர்ட் வாசிச்சுட்டு தனியாவர்த்தனம் ஆரம்பித்தோடனே மிஸ்டர் வாசுன்னு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு. டிடி வாசுன்னு அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் அகாடமியில் இருந்தார். உடனே 8:00 அவர் வந்து ரவிசங்கரை வந்து டின்னருக்கு கூப்பிட்டு போனார். ரவிசங்கர் வந்து இல்லை இல்லை அப்போ தனியாக ஒருத்தனை ஸ்டார்ட் பண்ணோடனே ரவிசங்கர் வந்து அது ரொம்ப ஹானர் அது எனக்கு. இல்லை தனியாக ஐ வாண்ட் டு லிசன் தனியாக ஒருத்தனை பக்தாஜி தனியாக ஒருத்தனை ஐ வாண்ட் டு லிசன் சொல்லிட்டு உட்காந்து கேட்டுட்டு தனியாக ஒருத்தர் முடிஞ்சு நமஸ்காரம் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அங்கே சொல்லி கச்சேரி முடிஞ்சு வந்த உடனே ரவிசங்கர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட டுமாரோ ஐ வாண்ட் மீட் பக்தவத்சலம் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்ன வர சொல்லி வி மெட் டுகெதர். அப்போ அவர் வந்து என்ன ஒரு டியூஷன் பண்ண நீ வரணும்னார். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வர முடியல. அது பெரிய ஆனர் எனக்கு. ரவிஜி அந்த 80s வந்து மிருதங்கத்தை கேட்டுட்டு வாஸ் ஆப்வியஸ் ஒண்டர்ஃபுல் டோன், ஐ நெவர் லிசன் ஒண்டர்ஃபுல் டோன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னொரு கேள்வி, நீங்க இன்ஸ்பயர் ஆன மிருதங்க வித்வான் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் எல்லா ஒருத்தர்கிட்ட இல்லை சார், எல்லா மிருதங்க வித்வானையும் நான் இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆல் த டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் லைக் மை குரு. இண்டிவிஜுவலா சொல்றதுக்கே இதுல இல்லை கிடையாது. சரி, எனக்கு எல்லா மிருதங்கத்தையும் பிடிக்கும், எல்லாரும் ஒரு டேஸ்ட். இப்ப சமையல் வச்சுக்கோங்களேன், இப்ப ஸ்வீட்னு வச்சுக்கோங்க, ஜாங்கிரி இருக்கு, அல்வா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஜாங்கிரி பிடிக்கும், எனக்கு அல்வா பிடிக்கும். அதனால ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்டைல் பிரமாதமா இருந்தது. எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேயர்ஸ். Very nice. That's a very open mind and ராமநாதபுரம் சிஎஸ் முருகபூர் இருந்தார், அவர்கிட்ட நான் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். அவர் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பெரிய மகாவித்வான்களை கேட்டு ஆசீர்வாதம் பண்ணது நான் ரொம்ப, அதுதான் என்னுடைய பிளெஸிங்ஸா எடுத்துக்கிறேன். அது தெய்வ கிருபையா நான் எடுத்துக்கிறேன். ஒரு கச்சேரி நடந்தது, அது அந்த மதுரையில் வைக்கோல்கார தெருவில் ஒரு கச்சேரி, ஒரு சௌராஷ்டிரம் நடத்துவான். அப்போ வந்து கச்சேரி முடிஞ்ச சேஷகோபாலனுக்கு நான் வாசித்தேன், மதுரை சேஷகோபாலனுக்கு. அது ரெண்டு கச்சேரி, அதுக்கு முதலி ராமகிருஷ்ணான் ஒருத்தர் பாடினா, அதுக்கு நம்ம ராமநாதபுரம் சிஎஸ் முருகபூர் ஐயா வாசிச்சாங்க. வாசிச்சுட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டேன். கச்சேரி முடிஞ்சு என் கச்சேரி கேட்க உட்காந்துங்க. எனக்கு ஒரே பயம், இவ்வளோ பெரிய மகாவித்வான் நம்ம கச்சேரி கேட்க போறாரு. ஃபுல்லாக உட்காந்து கேட்டுட்டு ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டார். உட்காந்தோடனே நான் நமஸ்காரம் பண்ணேன். கச்சேரி முடிஞ்ச உடனே நீங்கள் நான் முந்தி இப்போ உள்ள சார் எல்லாம் வாசனா அப்படின்னு இப்போ உள்ளவ கேட்பா. நான் அப்படி கேட்கல, நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்லணும்னு கேட்டேன். அந்த பக்குவம் வரணும், சங்கீதத்துல அந்த பக்குவம் வரணும், இங்கேயும் தான் வரணும். அது நம்ம சொல்லிக் கொடுக்கணும், குருவாகவும் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப உள்ள குழந்தைகளுக்கு ரெஸ்பெக்டும் தெரியல, இங்கேயும் தெரியல மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்களாம் அந்த காலத்துல பயந்துட்டு கேட்டேன், சார் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு. கொஸ்டினை கேட்டீங்க, நான் கவனிச்சுட்டேன் உங்களை. நான் என்ன பிரமாதம் நான் தெரியல, நிஜமாவே பயந்துட்டு உண்மையா நமஸ்காரம் பண்ணி நான் என்ன தெரிஞ்சுக்கணும். ரொம்ப மெதுவான குரல்ல சாஃப்டா கேட்டேன். அவர் உடனே ஹீ செட், இல்லப்பா உங்ககிட்ட எல்லா அம்சமும் இருக்கு. மிருதங்கிறது ஒரு நாத வாத்தியம், நாதத்தை அடிக்கடி எது நீ செஞ்சாலும் எந்த வாசித்தாலும் நாதத்தை காமிச்சுட்டே வாசிக்கணும்னு சொன்னார். அது ரொம்ப மறக்க முடியாத வாழ்க்கையில் அதுதான் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நாதத்துக்காக நான் பாடுபட்டு இருக்கேன். மிருதங்கிறது வந்து ரொம்ப ஒரு தெய்வீக, ஒரு தெய்வ வாத்தியம், தேவத வாத்தியம், அது தெய்வீக வாத்தியமானது. நான் எனக்கு அதுக்கு தனியான ரூம் கட்டி நான் வீட்டில் மிருதங்கத்தை தனியாக வச்சிருக்கேன். ஸோ அந்த மிருதங்கத்தை டெய்லி பான் பேபி மாதிரி டெய்லி இந்த மிருதங்கத்தை பார்த்துருந்தா தான் என்னை கச்சேரியில் அது காப்பாற்றும். அதே மாதிரி ஒரு பெரிய தெய்வ அம்சமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. நான் அடுத்த ஜென்மமும் இருந்தாலும் ஐ வாண்ட் டு பிளே மிருதங்கம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நோ வண்டர் உங்களுக்கு வந்து மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வாத்தியமணி, மிருதங்க நாதமணி, கலாரத்திரம், இசை செல்வம் போன்ற பல பட்டங்கள், ஒரு அந்த லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்ட் பை பாபநாசம் சிவன் ஃபவுண்டேஷன், அப்புறம் மிருதங்க ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இயர், நிறைய லைஃப் பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும்
அரசியல் தலைவருங்கிறது ஒரு சங்கீதம் தெரிஞ்ச தலைவர்கிட்ட அப்துல் கலாம் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கலைஞர் கர்ணாநிதி ரெண்டு அவார்டு நான் வாங்கினேன், கலைமாமணியும் வாங்கினேன். அப்போ 90 அது மாதிரி இந்த முத்தமிழ் பேரவைன்னு ஒரு அதில் தான் மிருதங்க செல்லோ இசை செல்லோ நான் வாங்கினேன். இதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் எனக்கு வெனைவாஸ் வெரி யங் பாய் எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டுன்னு வந்தது காஞ்சி பெரியவா, மூணு பேர் இருந்தத அப்போ எல்லாருமே ஒரு அது சர்ப்ரைஸாக அது உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு அவார்டு வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு மடத்துலேருந்து ஒருத்தர் வந்தார், அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், 18 வயசு 20 வயசு தான் இருப்பேன் எனக்கு. அப்போது பெரிய வித்வான்கள்லாம் வந்து இறங்கினா அந்த சங்கரமடன்னு வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்து ஒரு 7 மணிக்கு அங்கே வந்து விடும் சங்கரமடத்தில், உனக்கு பெகா பெரியவா ஏதோ வந்து வர சொன்னான் எனக்கு பட்டமும் தெரியாது. சரி 7 மணிக்கு நான் போயிட்டேன், போய் நான் உட்காந்துருக்கேன், பெரிய பெரிய ஸ்டால் பாய்ஸ்லாம் வரார், லால்குடி சார் வரார், சீர்காழி கோவிந்தராஜன் வரார், பிச்சைமணிகர் வரார், சம்முகுடி மாமா வரா, எல்லாரும் பெரிய பெரிய தான் வந்து எனக்கு ஒன்றுமே புரிய எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு. நான் தான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அப்போ எனக்கு அவா கூட சேர்ந்து மிருதங்க வாத்தியமணி எனக்கு முதல் முதல் பட்டம் மெட்ராஸுக்கு வந்து கிடைச்சது. மூணு பெரியவாளும் எனக்கு கொடுத்தான், மகா பெரியவாள் இருந்து கொடுத்த பட்டம் அன்னைக்கு தான் நான் நினச்சேன் சரி நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம், டெஃபினட்டாக அவ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டா நம்ம நல்லபடியாக அந்த ஃபீல்டுக்கு வரலாங்கிற ஒரு தைரியம் எனக்கு கொடுத்ததே காஞ்சி மடம் தான் எனக்கு. வெரி நைஸ், ரொம்ப ரொம்ப தன்னிடத்தோடு சொல்கிறீங்க, நெகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்புறம் இந்த ராகாலயா ட்ரஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இது ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, அது நீங்களும் ஸ்ரீமதி கீதா ராஜசேகர் அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணச்சியும் நம்ம சொன்னோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், கீதா ராஜசேகர் மேடம் நாங்கள் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, மோர் தென் 40 இயர்ஸ் அவங்க ஃபாதர் தான். அவங்களுக்கு எப்போதுமே